Welcome to Magellan Magellan Academy. This video deals with the poem The River by Caroline Ann Bowles. Part 2, 9th Memory Poem, Unit 5, Samachi Kalvi, prepared and presented by Flora Rayappan. River, river, rapid river, swifter, now you slip away, swift and silent as an arrow, through a channel dark and narrow, like life's closing day. இந்த ஸ்டான்ஸா வந்து நம்ம புக்கில் தரலை, சார் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுலேருந்து இன்னொரு ஸ்டான்ஸாக விடுபட்டிருக்கதை எடுத்து போட்டிருக்காங்க. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டாம், ஆனால் வந்து ஃப்ளோ அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த போயம் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சைல்டுஹுட் வந்துருச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா யூத் இருந்தது, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஆஃப் பீரியட் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டே, மனுஷனுடைய முடிவு காலம், கடைசி காலம்னு சொல்லுவோம்லையே அந்த க்ளோசிங் டே இந்த ஸ்டான்ஸால் கொடுத்துருக்காங்க. அதனால சார் இதை எடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிவர், ரிவர், ரேப்பிட் ரிவர், ரேப்பிட்னா ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய அந்த ஆறு. ஸ்விஃப்டர், ஸ்விஃப்டர்னாலும் அதே சினானிமஸ் ஒன்று, ஸ்விஃப்டர்னாலும் வேகமாக ஓடக்கூடியது. நவ் யூ ஸ்லிப் அவே, ஸ்லிப் அவேனா அப்படியே டக்குன்னு ஸ்லிப் ஆகி ஓடி போயிட்டே இருக்கு, நழுவி ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மளோட காலம் வந்து வேகமாக நழுவி ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி ஆறு வேகமாக ஓடுதோ அதே போல் மனுஷனோட வயதும் அல்லது அவனுடைய வாழ்வும் ஓடிக்கிட்டே இருக்கு, வாழ்க்கையும். ஸ்விஃப்ட் அண்ட் சைலண்ட் ஆஸ் அன் ஆரோ, இப்போ எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் சிமிலி. ஆஸ் அன் ஆரோ, ஆரோன்னு என்ன அர்த்தம்? இதுலேருந்து அம்பரா துணிலேருந்து இது அம்பு ஓடுதுன்னு சொல்லுவாங்களே, வில்லுலேருந்து அம்பை விட்டோம்னா எப்படி போகும்? வேகமாக ஓடும், ஆனால் அதை சத்தம் போட்டுட்டா ஓடும். ஆரோ போகிறது இல்லை இல்லையா, சைலண்ட்டாக போகும், அதே சமயத்தில் ஸ்விஃப்டாக போகும். அதே போல் தான் மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு ஆரோ மாதிரி, அம்பு மாதிரி வேகமாக அதே சமயத்தில் அமைதியாக ஓடிட்டுருக்கு. எதன் வழியானா த்ரூ எ சேனல் டார்க் அண்ட் நேரோ. இது வந்து ஆரோ வந்து போகக்கூடிய வழி எப்படியெல்லாம் இருக்குன்னா, சேனல்னா இந்த இடத்துல வழின்னு அர்த்தம். அது டார்க்காகவும் இருக்கலாம், நேரோவாகவும் இருக்கலாம், அது இருண்ட பகுதிகளையும் ஓடும். ஏன்னா சுற்றி மரங்கள் இருக்குது அப்படின்னா புதர்லாம் இருந்ததுன்னா டார்க்காக இருக்கும். அண்ட் நேரோ, நேரோன்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான வழியிலையும் ஆறு ஓடும். அதே போல் தான் மனுஷனுக்கும் நிறைய டார்க் பீரியட் உண்டு, கஷ்டமோ அல்லது நிறைய ஒரீஸ் இருக்கக்கூடிய இருக்கலாம், உடலில் நோயாக இருக்கலாம். நேரம்னா அவனுக்கும் வாழ்க்கை நிறைய குறுகிய காலங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வரக்கூடியது எதுனா லைஃப், லைக் லைஃப்ஸ் க்ளோசிங் டே. அதெல்லாம் வரும்போது என்ன அர்த்தம்? இட்ஸ் க்ளோசிங் டே, முடிவடைய போகுது, முற்று பெறப்போகுதுன்னு அர்த்தம். நவ் சி, ரிவர், அவே, ஆரோ, நேரோ, டே, ஏ பி சி சி பி. இது மெமரைஸ் பண்ண வேண்டியது இல்லை, இதை நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ரிவர், ரிவர், ஹெட் லாங் ரிவர், டவுன் யூ டேஷ் இன் டு த சீ, சீ தட் லைன் ஹத் நேவர் சவுண்டட், சீ தட் சைல் ஹத் நேவர் ரவுண்டட், லைக் இட்டர்னிட்டி. ரிவர், ரிவர், ஹெட் லாங் ரிவர், ஹெட் லாங் நாங்கள் பாருங்கள், ஒருத்தர் ஓடிட்டு இருக்கார் பாருங்கள், தலை முன்னாடி கால் பின்னாடின்னு ஓடுறாருல, இது மாதிரி ஓடுறது தான் வந்து ஹெட் லாங்னு சொல்லுவோம். ஹெட் லாங்னா ரொம்ப வேகமாக அப்படின்னு ஒரு அர்த்தம். ஹெட் லாங் ரிவர்னா ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கு ஆறு, கடைசியில் எவ்வளோ வேகமாக போகுதுன்னா டவுன் யூ டேஷ் இன்டு த சீ, எங்கே போய் போய் டேஷ் ஆக போகுது, எங்கே போய் கலக்க போகுது, கடல்ல போய் இந்த ஆறு கலக்க போகுது. சீ தட் லைன் ஹத் நேவர் சவுண்டட், அந்த கடல் வந்து அதை சவுண்டட்னா அறிவித்தல் அர்த்தம். லைன் இந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு இதெல்லாம் இப்போ கிணற்றோட ஆழத்தை கண்டுபிடிக்கணும் அல்லது வந்து ஒரு இது ஏரியோட ஆழத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கயிற்றில் கல்லை கட்டி உள்ளே விட்டு எவ்வளோ ஆழம் இருக்குது, இத்தனை அடி அத்தனை அடின்னு கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சீயை வந்து எக்ஸாக்டாக ஆழத்தை லைன் பண்ணி மெஷர் பண்ணி சவுண்ட் பண்ண மற்றவங்களுக்கு அறிவித்தது கிடையாது, அதுக்கு வழி இல்லை, அப்படி எதுவுமே நடந்ததில்லை. சீ தட் சைல் ஹத் நெவர் ரவுண்டட், அதே மாதிரி யாராவது ஷிப்பில் போய் ஃபுல்லாக சீயை நான் கவர் பண்ணிட்டேன், ரவுண்ட் பண்ணிட்டேன், ஐ அரவுண்ட் த வேர்ல்டு, ஐ வெண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு த சீ அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி உள்ள கடலுக்குள்ளே நீ போய் கலக்க போகிற, எதை போலனா லைக் இட்டர்னிட்டி, எப்போவுமே லைஃப்ங்கிறது ஒரு ரிங் மாதிரி, எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு எங்கே என் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியாது. அதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கையும் கடைசியில் இட்டர்னிட்டி, எப்படி வந்து ஆறு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தொடங்குது ஆனால் கடைசியில் எங்கேயோ போய் கடலில் போய் முடியுது, அதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கையும் எங்கேயோ தொடங்கி கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டினா முடிவில்லாத, அதாவது கடவுளோட ஐக்கியம் ஆகுது அல்லது இறைவனோட சேருது அல்லது ஹெவனில் போய் சேருது அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. இட்டர்னிட்டினா நித்தியமும், விதவுட் எண்ட் அப்படின்னு அர்த்தம்.
இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவரை ஒரு மனிதனோட முழுசுமா ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷன் ஒரு சைல்டு எப்படி குழந்தைய பிறந்து கடைசியில் போய் குழந்தையாக இருந்து யூத்தாக இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைம்னால மிடில் ஏஜில் இருந்து அப்புறம் கடைசியில் க்ளோசிங் டேக்கு போய் கடைசியில் சோல் வந்து எட்டர்னிட்டியோட அல்லது நித்தியத்தோட அதாவது நித்திய பரமானந்தம்னு சொல்லுவாங்க அதாவது ஹெவனோடு போய் இணையிறது வரைக்கும் அந்த போயிட்டு வந்து ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. சொல்லப்போனீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக எழுதியிருக்காங்க. நல்ல ரைம் ஸ்கீம் இருக்குது, ரைமிங் வேர்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வாசிங்கன்னா இதை பை ஹார்ட் பண்ணுறது கஷ்டமே இல்லை. இதில் வரக்கூடிய பொயட்டிக் டிவைஸ் பாருங்கள், இம்பார்ட்டண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன் நான், இன்னும் நீங்களே அதில் கண்டுபிடிக்கலாம். எபித்தட், எபித்தட்னா இது வந்து பொயட்ரியில் மட்டும்தான், பொயட்ரியில் தான் எபித்தட்னு சொல்கிறோம். இதே இது கிராமரில் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ் தான் இது பொயட்ரியில் வந்து போயம்ஸில் எபித்தட் அப்படின்னு சொல்கிறோம். ரிவர், ரிவர், லிட்டில் ரிவர், லிட்டில் ரிவர், ரிவருக்கு லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர், ஹெட்லாங் ரிவர் அப்படின்னு சொன்னாங்களே இந்த வேர்ட்ஸை தான் எபித்தட்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து கீழே பாருங்க, ஓ த எல்லோ பேபிள்ஸ் டான்சிங். எல்லோ பேபிள்ஸ் இமேஜர்னா என்ன அர்த்தம்னாக்கும் இதுவும் பொயட்ரியில் உள்ளதான். இது வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்கும், அந்த எலிமெண்ட்ஸ் நம்ம வாசிக்கும் பொழுதே நம்ம எரியாமல் மனசுக்குள்ளற அப்படியே அதை கற்பனை பண்ணுவோம், அல்லது நம்மோட இது சென்சஸ் 5 senses ஏதாவது ஒன்று டச் பண்ணி அதை அப்படியே நம்ம ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸை தான் இமேஜர்னு சொல்கிறோம். எல்லோ பேபிள்ஸ், எல்லோங்கிறதுனால கலர் மட்டும் இல்லை விஜுவல் மட்டும் கிடையாது, ஹியரிங்காக இருக்கலாம் அல்லது டச்சாக இருக்கலாம் அல்லது ஃபீலிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி வரக்கூடியதான் நம்ம இமேஜர்னு சொல்கிறோம். அடுத்து இந்த போயத்தில் ரைம் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபி சிசிபி லாஸ்ட் ஆன்சாக மட்டும் டிஃபர் ஆகும். அடுத்து சிமிலி, சிமிலின்னு வந்தாலே லைக்கோ அஸ்ஸோ வரும், அஸ் இடத்துல நிறைய இடத்துல வந்திருக்கு, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லைக்கை மட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். லைக் அ சைல்ட் அட் பிளே, லைக் இம்பெச்சுவஸ் யூத், ஜஸ்ட் லைக் மார்டல் ப்ரைம், லைக் இட்டர்னிட்டி. அடுத்து அனஃபோரா, அனஃபோரானே என்ன அர்த்தம்னா ஒரு அடுத்தடுத்த லைன்ஸில் வந்து ஒரே வேர்ட்ஸோ அல்லது ஃப்ரேஸஸோ ரிப்பீட்டடாக வரும், அதுதான் அனஃபோரான்னு சொல்கிறோம். சீ தேட், சீ தேட்டுங்க, சீ தேட் லைன் கத் நெவர் சவுண்டட், சீ தேட் சேல் கத் நெவர் ரவுண்டட்னு வரக்கூடியது அனஃபோரான்னு சொல்கிறோம் நம்ம. பாருங்க இந்த போயத்தை பாருங்களேன், இதுதான் இந்த 20 lines தான் உங்களுக்கு மெமரி போயமாக கொடுத்துருக்கு. இதில் வந்து நமக்கு மெமரைஸ் பண்ணுறது கஷ்டம் இல்லை. எப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் உள்ள ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், செகண்ட் ஸ்டான்ஸாவில் ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், தேர்ட் ஸ்டான்ஸா ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர், ஃபோர்த் ஸ்டான்ஸா ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர். இப்போ இந்த 4 words மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், ரிவர் ரிவர், லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர், ஹெட்லாங் ரிவர். ஃபர்ஸ்ட் வந்து லிட்டில்னால குழந்தை, அப்போ லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் அப்படிங்கிற அப்படியே அப்படியே பிரவாகம் எடுத்து அப்படியே இதாகி யூத் மாதிரி குதிக்கிறது அது மாதிரி ஸ்வெல்லிங். பிரிம்மிங்னா எல்லாம் நிறைந்து போய் நிறைவாக இருக்கிறது ஒரு மனிதன். அடுத்து வந்து ஹெட்லாங்னா கடைசியை ஓண்ட நோக்கி ஓடுறது ஹெட்லாங். இந்த 4 words தெரிஞ்சிட்டோம்னா 4 lines பை ஹார்ட் பண்ணிடலாம். ஏன்னா லிட்டில், ஸ்வெல்லிங், பிரிம்மிங், ஹெட்லாங். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் உள்ள லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், லைன் பாருங்கள், லைக் அ சைல்ட் அட் பிளே, லைக் அ சைல்ட் அட் பிளே, விளையாடக்கூடிய விளையாட்டு குழந்தை போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், லைக் இம்பெச்சுவஸ் யூத், மூர்க்கத்தனமான அடக்க முடியாத ஒரு இளைஞன் மாதிரி, அப்போ லைக் இம்பெச்சுவஸ் யூத். இந்த வார்த்தைகளை பைஹார்ட் பண்ணிக்கணும். அடுத்து ஜஸ்ட் லைக் மார்டல் ப்ரைம், மிடில் ஏஜில் உள்ள அந்த இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மாதிரி, லைக் இட்டர்னிட்டி அடுத்த ஸ்டான்ஸா. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை இது வந்து லைன்ஸ் வந்து ஈஸியாக பை ஹார்ட் பண்ணிக்க முடியும், 2 2 2 2 4 4 into 2 8 lines மொத்தமே எத்தனை லைன்ஸ் கொடுத்துருக்கு, 20 lines தான். 20 linesல இப்போ 8 lines முடிஞ்சு போச்சு. அப்போ அதே போல் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கனாக்கும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் இப்போ டான்சிங் கிளான்சிங், இங்கே லீப்பிங் ஸ்வீப்பிங், அடுத்து பார்த்தீங்கன்னா மோஷன் ஓஷன், அடுத்து சவுண்டட் ரவுண்டட், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது இப்போ 20 lines ஒரு பேப்பர்லேயோ நோட்லேயோ எழுதிக்கணும். இந்த 20 lines எழுதிட்டு கண்ணில் நல்லா பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பைஹார்ட் பண்ணும்பொழுது ரிவர் ரிவர் லிட்டில், கண்ணை முடிக்கிற ரிவர் ரிவர் லிட்டில் அப்படி இருக்கக்கூடாது, கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யோர் வே, ஓ த எல்லோ பேபிள்ஸ் டான்சிங் த்ரூ த ஃப்ளார்ஸ் அண்ட் ஃபோலியஜ் டான் கிளான்சிங் லைக் அ சைல்ட் அட் பிளே. இது ஒரு 3 or 4 times சுவாசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் பிரிண்ட் பண்ண மாதிரி அப்படியே மனசில் பதிஞ்சு போயிடும். அடுத்து நீங்கள் யோசிச்சு பார்க்கும்பொழுது கூட கண்ணை மூடிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ இந்த இடத்துல ஓ அப்படிங்கிறப்ப அந்த வி இல்லாமல் மேலே அப்பாஸ்ட்ரோஃபி இருக்கும். லைக் அ சைல்ட் அட் பிளே, இந்த இதில் மட்டும்தான் லைக்லி
லைக்னு வருது. ஜஸ்ட் லைக் வந்து தேர்ட் ஸ்டான்ஸால் முன்னாடி ஜஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களை அறியாமையே கண்ணுக்குள்ள தெரியும். அதுபோல் பார்த்துக்கிட்டேவும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் வாசித்து பாருங்கள். அப்புறம் பை ஹார்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பை ஹார்ட் பண்ணுறதுக்குள்ள முறை. Thank you for watching. Like, share, comment. Do subscribe Majalan Majal Academy. Thank you.